கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் 13,000 கோடி இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என பிரதமர் மோடி தெரிவித்தார். ஜார்க்கண்ட் மாநிலத்திற்கு 50,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் பரிசாக கிடைத்துள்ளது. விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தின் கீழ் 13,000 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டுள்ளது. 15,000 கோடி ரூபாய் வரை கால்நடைகளுக்கு இலவச தடுப்பூசி போடப்பட்டுள்ளது என்றும் கூறினார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர்கள் அருங்காட்சியகம் மற்றும் பிர்சா முண்டா நினைவு அருங்காட்சியகத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். அங்கிருந்த பிர்சா முண்டா சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஜார்க்கண்ட் கவர்னர் சி பி ராதாகிருஷ்ணன், முதல்வர் ஹேமந்த் சோரன் ஆகியோர் உடன் சென்றனர். விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரதமரின் விவசாயிகள் நிதியுதவி திட்டம் பிரதமர் மோடியால் கடந்த 2019 பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டது. இதுவரை 14 தவணை மூலம் நிதியுதவி அளிக்கப்பட்டது. 15வது தவணையாக இன்று 18,000 கோடி ரூபாயை பிரதமர் நரேந்திர மோடி விடுவித்தார். சத்தீஸ்கர் மாநிலம் சாஞ்சிர்கிர் சம்பா மாவட்டத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் பிரச்சாரம் செய்தார். பூபேஷ் பாகல் அரசு முதற்கட்ட தேர்தலில் தோல்வியடைந்துள்ளது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். சத்தீஸ்கரில் தாமரை மலரும் என்பது தெளிவாக தெரிகிறது என கூறினார். புதுச்சேரியில் நடந்த பழங்குடியின கௌரவ நாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி, கவர்னர் தமிழிசை கலந்து கொண்டனர். விழாவில் பழங்குடியின மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு செய்து கொண்டு வருகிறது. கோரிக்கைகள் இருந்தாலும் உடனடியாக செய்து தரப்படும் என கவர்னர் தமிழிசை கூறினார். எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த சங்கரையாவின் இழப்பு உழைக்கும் மக்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என கவர்னர் தமிழிசை தெரிவித்தார். கல்லூரி பருவத்திலிருந்தே பொது வாழ்க்கைக்கு தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்துக் கொண்டவர், சீரிய சிந்தனையாளர் என்றும் நினைவு கூர்ந்தார். மக்கள் பாதுகாப்பு இல்லாமல் வாழ்வதைதான் அரசு விரும்புகிறதா என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை ரவுடிகள் அட்டகாசத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். பயிர் காப்பீட்டுக்கான பிரீமியம் தொகை செலுத்துவதற்கான அவகாசத்தை டிசம்பர் முதல் வாரம் வரை நீட்டிக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கால அவகாசத்தை நீடிப்பது தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் மத்திய அரசுக்கு கடிதம் எழுத வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் சங்கரையா உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 102. சங்கரையா மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். 10, 11, 12 வகுப்பு பொதுத் தேர்வு அட்டவணை நாளை வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் வெளியிடவுள்ளார். அதிமுக பெயர், கொடி மற்றும் சின்னத்தை ஓ பன்னீர்செல்வம் பயன்படுத்த விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இதில் தனி நீதிபதி உத்தரவின் சான்றளிக்கப்பட்ட நகல் இல்லாமல் எண்ணிட பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டு மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை நாளை தள்ளி வைத்து உத்தரவிட்டனர். கடவுள் இல்லை என்று பொய் சொல்லிவிட்டு யாகம் ஹோமம் என்னென்ன உண்டோ அத்தனையும் முதல்வர் குடும்பத்தில் செய்வார்கள் என தேமுதிக பொருளாளர் பிரேமலதா குற்றஞ்சாட்டியுள்ளார். நியூசிலாந்து அணிக்கு எதிரான உலகக்கோப்பை தொடரின் முதல் அரையிறுதியில் இந்திய அணி 397 ரன்கள் குவித்தது. ஸ்ரேயாஸ் சதம் விளாசினார். சிறப்பாக விளையாடிய விராட் கோலி 50வது சதம் விளாசி சச்சினின் சாதனையை முறியடித்து ஒருநாள் போட்டிகளில் அதிக சதம் விளாசிய வீரர் என்ற சாதனையை படைத்தார். 117 ரன்களில் கோலி அவுட் ஆனார். காங்கிரஸ் மக்களை ஓட்டு வங்கியாக பயன்படுத்துகிறது. காங்கிரசார் நாடகமாடுகிறார்கள் என தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் கூறினார். தெலங்கானா மாநிலம் மதச்சார்பற்றதாகவே இருக்கும் என உங்களுக்கு உறுதியளிக்கிறேன். முஸ்லீம்கள் ஹிந்துக்களுக்காகவும் ஹிந்துக்கள் முஸ்லீம்களுக்காகவும் வேலை செய்வார்கள் எனவும் கூறினார். கனமழை எச்சரிக்கை காரணமாக சென்னை திருவள்ளூர் மாவட்ட பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனை கேன்டீனில் எலிகள் நடமாட்டம் இருந்த நிலையில் தமிழகம் முழுதும் உள்ள அரசு மருத்துவமனை கேன்டீன்களுக்கு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை உணவு பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது. நீட் தேர்வு எழுத அரசு பள்ளி மாணவர்கள் ஆர்வம் காட்டியுள்ளனர். இலவச பயிற்சிக்கு 46,000 பேர் விண்ணப்பித்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே வைகை அணையிலிருந்து 1130 கன அடி நீர் இன்று முதல் 10 நாட்கள் திறந்து விடப்பட்டது. 71 அடி உயரம் உள்ள வைகை அணையின் நீர்மட்டம் தற்போது 70.41 அடியாக உள்ளது. அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 748 கன அடியாக உள்ளது. அணையில் நீர் இருப்பு 5,934 மில்லியன் கன அடியாக உள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் சில நாட்களாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் அங்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டது. வெள்ளம் இன்னும் குறையாததால் அருவியில் குளிக்க இன்று 13வது நாளாக வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெருமளவில் சின்ன வெங்காயம் பயிரிடப்படுகிறது.
வடகிழக்கு பருவமழை காரணமாக தோட்டங்களில் நீர் தேங்கி செடியிலேயே பாதிக்கு மேல் அழுகிவிடுகிறது. கிலோ ரூபாய் 80 முதல் 90 வரை நல்ல கொள்முதல் விலை கிடைக்கும் நிலையில் வெங்காயம் அழுகி போவதால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்து வருகின்றனர். பெண்களுக்கு வெங்காயம் வாங்கும் போதே கண்ணீர் வருவதாக தெரிவிக்கின்றனர். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அணைக்கட்டு பகுதி மற்றும் அதன் மேற்கு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக விடாமல் கனமழை பெய்து வருகிறது. இதனால் குடியிருப்புகள், வயல்வெளிகள், தாழ்வான பகுதிகள் என பல இடங்களிலும் மழைநீர் தேங்கி பொதுமக்கள் விவசாயிகளை அச்சுறுத்தி வருகிறது. கோவை காரமடை அருகே ஏழு எருமை பள்ளத்தில் முதலை நடமாட்டம் உள்ளதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளனர். சேலம் மாவட்டம் புளியங்குறிச்சி கிராமத்தில் மது அருந்தவும் விற்பனை செய்வதற்கும் தடை விதித்து ஊராட்சி நிர்வாகம் சார்பில் அறிவிப்பு பலகை வைக்கப்பட்டுள்ளதை கிராம மக்கள் வரவேற்றுள்ளனர். திருவண்ணாமலையைச் சேர்ந்தவர், பைனான்சியர் மற்றும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபர் பரமசிவம், வயது 54. டாடா சுமோ காரை பைபாஸ் சாலையில் உள்ள ரியல் எஸ்டேட் அலுவலகம் முன்பு நிறுத்தி வைத்திருந்தார். கார் திடீரென தீப்பிடித்து எரிந்து கருகியது. திருவண்ணாமலை தீயணைப்புத் துறையினரும் போலீசாரும் கிடைத்த தடயங்களை ஆராய்ந்தனர். காரின் பேட்டரி வயரை எலி கடித்திருந்தது தெரிந்தது. இதனால்தான் மின்கசிவு ஏற்பட்டு கார் தீப்பிடித்ததாக தெரிவித்தனர். தேனியில் உலக நீரிழிவு நோய் தினத்தை முன்னிட்டு நடந்த விழிப்புணர்வு பேரணியை டிஎஸ்பி பார்த்திபன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், தன்னார்வலர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். விழுப்புரம் மாவட்டம் நல்லாவூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் கனமழை பெய்ததால் வகுப்பறைக்குள் மழைநீர் தேங்கியது. மாணவ மாணவிகள் அவதியடைந்துள்ளனர். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து மழைநீரை வெளியேற்ற பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதாச்சலம் அருகே தனியார் பள்ளி வாகனம் வயல்வெளியில் தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பொதுமக்கள் மாணவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வேகமாக செல்லும் தனியார் வாகனத்தை கண்டித்து மறிகளில் ஈடுபட்டனர். போலீசார் சமரசம் செய்தனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே ஆந்திரா கர்நாடகா செல்லும் மலைப்பாதையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சிறுத்தை உயிரிழந்தது. ஆந்திரா வனத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தஞ்சாவூர் மாநகராட்சி சார்பில் சாக்கடைகள் மற்றும் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணியாளர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. மாநகராட்சி மேயர் ராமநாதன் தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் தொழில் மேம்பாட்டு நிறுவன அமைப்பாளர்கள் கலந்து கொண்டு கழிவுநீர் தொட்டிகளை பாதுகாப்பாக சுத்தம் செய்வது பற்றி விளக்கம் அளித்தனர். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்குட்பட்ட வள்ளல் பச்சையப்பன் தெருவில் சுற்றித் திரிந்த பசுமாடு மழைநீர் கால்வாயில் விழுந்தது. தீயணைப்புத் துறையினர் பசுவை பத்திரமாக மீட்டனர். ஆந்திர மாநிலம் பி கோட்டாவில் சாலையை கடந்து சென்ற பெண் சிறுத்தை மீது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஸ்பாட்டிலேயே பலியானது. வனத்துறையினர் விசாரிக்கின்றனர். சிக்கராயபுரம் கல்குவாரியில் இருந்து செம்பரம்பாக்கம் ஏரிக்கு செல்லும் பைப் லைனில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் அறிவு போல் பீரிட்டு வீணானது. விருதுநகரில் தமிழக விவசாயிகள் சங்கம் சார்பாக மாநில தலைவர் நாராயணசாமி தலைமையில் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் காட்டுப்பன்றிகள் மற்றும் மான்களை கட்டுப்படுத்திடவும் கருகிய மக்காச்சோளத்திற்கு இழப்பீடு கேட்டும் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து மழை பெய்து வருவதால் புழல், சோழவரம் ஏரிகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. ஏரிகளின் நீர்மட்டம் மெல்ல உயர்ந்து வருகிறது. கனமழை காரணமாக மதுராந்தகம் அருகே வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. பொதுமக்கள் அவதியடைந்தனர். காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் 99 ஏரிகள் முழு கொள்ளளவு எட்டியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கும்பகோணம் அருகே திருவிடை மருதூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக 5 குடிசை வீடுகள், 2 ஓட்டு வீடுகள் சேதமடைந்தன. வீட்டின் கூரை இடிந்து விழுந்ததில் ராதா என்பவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார். தஞ்சாவூர் கும்பகோணம் அருகே உள்ள கொள்ளிடக்கரையில் வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்படும் இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கலெக்டர் தீபக் ஜேக்கப் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் வெள்ளப்பெருக்கின் போது ஏற்படும் உடைப்பை சரி செய்வதற்காக தயார் நிலையில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள மணல் மூட்டைகளையும் பார்வையிட்டார். முல்லைப் பெரியாறு அணையில் பருவ காலங்களின் போது ஏற்படும் மாற்றங்களை கண்காணித்து பராமரிக்க மூவர் குழுவும், மூவர் குழுவுக்கு உதவியாக 5 பேர் கொண்ட துணை கண்காணிப்பு குழுவும் அமைக்கப்பட்டது. தற்போது அணையின் நீர்மட்டம் 131 அடியாக உள்ள நிலையில் மத்திய துணை கண்காணிப்பு குழுவினர் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தலைமை தபால் நிலையம் முன்பு 100 நாள் வேலை திட்டத்தை சிதைக்கும் மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். மாவட்ட தலைவர் சஞ்சய் காந்தி தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அருகே சுருளிப்பட்டியில் கூடலூர் மேற்கு முத்தாலம்மன் கோயில் உற்சவ விழாவினை முன்னிட்டு இரட்டை மாட்டு வண்டி இயல்கை பந்தயம் நடைபெற்றது. தேன் சிட்டு, பூஞ்சிட்டு, கரிச்சான் மாடு, தட்டான் சிட்டு, நடுமாடு, பெரிய மாடு என
ஆறு பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றது. 150 மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகளும் சாரதிகளும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான லியோ திரைப்படத்தை புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி ப்ராவிடன்ஸ் மால் திரையரங்கில் பார்த்து ரசித்தார். மயிலாடுதுறை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக 6000 ஏக்கர் நெற்பயிர்கள் தண்ணீரில் மூழ்கியது. தூர்வாரப்படாததால் தண்ணீர் வடிய வழியின்றி தாழ்வான குடியிருப்பு பகுதிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. பயிர்கள் அழுகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். திருச்சியில் நடைபெறவுள்ள புத்தக திருவிழாவை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணியை கலெக்டர் பிரதீப்குமார் தொடங்கி வைத்தார். 200 மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர். ராமேஸ்வரம் மீனவர்கள் 21 பேரை விடுதலை செய்து இலங்கை கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. அனைவரும் விரைவில் தாயகம் திரும்புகின்றனர். பூவிருந்தவல்லியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை போக்குவரத்து போலீசார் சீரமைத்தனர். பூவிருந்தவல்லி கோர்ட் கரையாஞ்சாவடி சந்திப்பு என பல இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாகியுள்ளன. கண்ணங்குடி வட்டாரத்தைச் சேர்ந்த புத்தூரணி ஊராட்சியில் களம்பக்குடியில் காங்கிரஸ் கட்சியின் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் அமைப்பது பற்றிய ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. மாங்குடி எம்எல்ஏவுடன் முன்னாள் மத்திய அமைச்சர் எம்பி ப. சிதம்பரம் பங்கேற்பதாக இருந்தது. சிதம்பரம் வருவதை அறிந்த களம்பங்குடி மற்றும் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் கூட்டம் நடைபெற இருந்த சமுதாய கூடத்தை இழுத்து பூட்டினர். தொகுதி பக்கமே வரவே இல்லை என குற்றம் சாட்டினர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஆந்திர கடலோரத்தை ஒட்டி நகர்ந்து சென்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் எனவும் அறிவித்துள்ளது. ஸ்மார்ட் சிட்டி தரவரிசை பட்டியலில் குஜராத்தில் சூரத் நகரம் முதலிடத்தில் உள்ளது. தமிழகத்தின் மதுரை நகரம் 8வது இடத்தை பிடித்துள்ளது. முதல் 10 இடங்களில் வேறு எந்த தமிழக நகரங்களும் இடம் பிடிக்கவில்லை. கலப்பட உணவு மற்றும் பானங்கள் விற்போருக்கு குறைந்தபட்சம் 6 சிறை மற்றும் 25,000 ரூபாய் அபராதம் விதிக்க மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கான பார்லிமெண்ட் குழு பரிந்துரை செய்துள்ளது. தீபாவளியை முன்னிட்டு டிவி பட்டிமன்றத்தில் நடுவராக பேசிய பேராசிரியர் சாலமன் பாப்பையா ஆங்கிலேய கிறிஸ்தவர்கள் வந்துதான் கல்வி கொடுத்தனர் என பேசினார். இதற்கு கண்டனம் தெரிவித்த இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் கிறிஸ்துவ விசுவாசத்தால் உண்மைக்கு புறம்பான கருத்தை பேராசிரியர் சாலமன் பாப்பையா பேசியதாக கூறியுள்ளார். தண்ணீர் வரத்து பற்றாக்குறையால் வேடந்தாங்கல் சரணாலயத்துக்கு பறவைகள் வருகை வெகுவாக குறைந்துள்ளது. மதுராந்தகம் ஏரி தூர்வாரப்படும் நிலையில் வளையாபுத்தூர் ஏரி நீரை அங்கு அனுப்பியதால் அது வீணாக கடலுக்கு சென்றுவிட்டது. சரணாலயத்துக்கு வரவேண்டிய நீர் கடலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். திருவள்ளூர் மாவட்டம் அடையாளம்பட்டு கிராமத்தில் தனியார் இடத்தில் பொது கழிப்பறையை கட்டிய அதிகாரிகளை ஹைகோர்ட் கண்டித்தது. 6 மாற்று இடத்தை கண்டறிந்து பொது கழிப்பறையை கட்ட வேண்டும், அதன்பின் பொது பாதை தனியார் பட்டா நிலத்தில் ஏற்கனவே கட்டப்பட்ட கழிப்பறையை இடிக்கலாம் எனவும் உத்தரவிட்டுள்ளது. அரசின் பொது நிதியை வீணாக்குவதை அனுமதிக்க முடியாது, அதை செலவிடும் போது அதிகாரிகள் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தியது. சபரிமலை சீசனையொட்டி சென்னை எழும்பூர் திருநெல்வேலி இடையே வரும் 16, 23, 30 மற்றும் டிசம்பர் 7, 14, 21, 28 தேதிகளில் வந்தே பாரத் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளன. இந்த சிறப்பு ரயில்கள் தாம்பரம், விழுப்புரம், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகரில் நின்று செல்லும். மேற்கண்ட சிறப்பு ரயில்களில் டிக்கெட் முன்பதிவு துவங்கியுள்ளது. மது விற்பனை வாயிலாக மகளிர் உரிமை தொகை தமிழக அரசுக்கே திரும்ப வரும் அவலம் நடந்து கொண்டிருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். மது விற்பனை நீடிக்கும் வரை தமிழக மக்களுக்கு எந்த விடியலும் கிடைக்காது என்றும் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளம், மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள பெருமாள் மலை, சாமக்காடு, பாலமலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் எலிவால் அருவியில் நீர்வரத்து துவங்கி அருவியில் நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. கொடைக்கானல் செல்லும் சுற்றுலா பயணிகள் கண்டு மகிழ்கின்றனர். திருச்சி தமிழ்நாடு காவல் பயிற்சி மையத்தில் முதலாவதாக ஒட்டுமொத்த பயிற்சி மையத்திற்கும் தேவையான காவிரி குடிநீர் இணைப்பை திருச்சி கமாண்டர் ஆனந்தன் தொடங்கி வைத்தார். அதற்கான கல்வெட்டை திறந்து வைத்து பயிற்சி மைய வளாகத்திற்குள் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார். இதில் மொத்தம் 9 பேட்டாலியன்களின் கமாண்டர்கள், 10 துணை கமாண்டர்கள், 8 உதவி கமாண்டர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரம் நகராட்சியின் பாதாள சாக்கடை குழாய்கள் உடைந்து சாலைகளில் கழிவுநீர் தேங்கி குளம் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கி மலேரியா, டெங்கு உள்ளிட்ட நோய்களால் பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். எம்எஸ்எம்இ கவுன்சில் மாநில சேர்மன் பதவி வாங்கித் தருவதாக கோபால்சாமி என்பவரிடம் 50 ரூபாய் பெற்றுக்கொண்டு மோசடி செய்த புகாரில் 2 பேரை போலீசார் கைது செய்தனர். நடிகை நமிதாவின் கணவர் சௌத்ரி பாஜக மாநில ஊடகப்பிரிவு துணைத் தலைவர் மஞ்சுநாத்துக்கு விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியுள்ளனா்.
கோவை ஆர் எஸ் புரத்தில் செயற்கைக்கால் மையத்தில் ரவுண்ட் டேபிள் இந்தியா அமைப்பு சார்பில் 250 பேருக்கு செயற்கைக்கால்கள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்கை மூட்டு மையம் கோவை ஆர் எஸ் புரம் பகுதியில் 1987 ஆண்டு முதல் செயல்பட்டு வருவதாகவும் ஆண்டுக்கு சுமார் 400-500 பேருக்கு செயற்கைக்கால்கள் இலவசமாக வழங்குவதாகவும் அதன் தலைவர் பரத் கூறினார். சேலம் வலசையூர் பகுதியைச் சேர்ந்த சபரிசங்கர் சேலம் நாமக்கல் ஆத்தூர் மற்றும் தருமபுரி அரூர் உட்பட 11 இடங்களில் நகைக்கடை நடத்தி வந்தார். அவரிடம் பலர் நகைச்சீட்டு போட்டு வந்தனர். இந்நிலையில் சபரிசங்கர் 100 கோடி ரூபாய் மதிப்பிலான நகை பணத்துடன் தலைமறைவாகிவிட்டார். பாதிக்கப்பட்டவர்கள் தங்களது பணத்தை திரும்ப பெற்றுத்தர கோரி ஆத்தூரில் மறியலில் ஈடுபட்டனர். குஜராத் மாநிலம் ராஜ்கோட் பகுதியைச் சேர்ந்த ரசிக் போலா இந்தியா முழுவதும் சைக்கிளில் ஆன்மீக பயணம் மேற்கொண்டு வருகிறார். நேற்று கரூர் வந்தடைந்தார். இதுவரை 20,000 கிலோமீட்டர் பயணம் மேற்கொண்டுள்ள இவருக்கு ஒவ்வொரு ஊரிலும் சிவனடியார்களும் ஆன்மீக பக்தர்களும் பண உதவியும் பொருள் உதவியும் வழங்கி உதவி புரிகின்றனர். பீக் ஹவர் மின் கட்டணம், பருத்தி விலை உயர்வு போன்ற பல்வேறு காரணங்களால் திருப்பூர் பனியன் தொழில் பின்னடைவை சந்தித்துள்ளது. இந்நிலையில் பீகார் மாநில அரசின் சலுகைகளைப் போல் தமிழக அரசும் பல்வேறு சலுகைகளை தொழில்துறைக்கு வழங்க வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதியாளர் மற்றும் உற்பத்தியாளர் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுமக்கள் கொடுத்த மனுக்களின் மீது விசாரணை மற்றும் ஏற்கனவே விசாரித்து எடுக்கப்பட்ட நடவடிக்கையில் திருப்தியடையாத மனுக்களை கண்டறிந்து அம்மனுக்கள் மீதான மறுவிசாரணை இன்று கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பத்ரி நாராயணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் 73 மனுக்கள் மீது விசாரணை மற்றும் மறுவிசாரணை மேற்கொண்டதில் 2 மனுக்கள் மீது FIR பதிவு செய்யப்பட்டது. இந்தியாவில் நடந்து வரும் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் விளையாடின. போட்டியில் இந்தியா வெற்றி பெற காஞ்சிபுரம் அருகே வெள்ளை கேட் பகுதி தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் 300 மேற்பட்டோர் தேசிய கொடியை ஏந்தி கோஷமிட்டு சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். இறுதிப் போட்டியிலும் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்ற வேண்டுமென கோஷங்களை எழுப்பினர். பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையிலும் தடையின்றி மின்சார விநியோகம் செய்யப்படுகிறது என அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். பல்வேறு இடங்களில் சேதமடைந்துள்ள 169 மின் கம்பங்கள், 72 மின்மாற்றிகள் உடனடியாக சீரமைக்க ரூபாய் 4.4 கோடி வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது எனவும் கூறினார். மழை பாதிப்பை எதிர்கொள்ள மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளது. கடந்த ஆண்டை விட 23% மழை குறைவு என வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் MR.K. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். பயிர் காப்பீடு செய்வதற்கான காலக்கெடுவை நீட்டிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். நெல்லையில் சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர். கோவை சேலம் தேசிய 6 நெடுஞ்சாலையில் பைக்கை அபாயகரமாக அதிவேகமாக ஓட்டிச் சென்ற திருப்பூர் இளைஞனை போலீசார் கைது செய்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் போலீஸ் ஸ்டேஷன் மீது பெட்ரோல் குண்டு வீசப்போவதாக மிரட்டல் விடுத்த பிரபாகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். சென்னையில் சில இடங்களில் நீர் தேங்கியது குறித்து ஆய்வு செய்யப்படும் என மாநகராட்சி கமிஷனர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மழைநீர் தேங்கினால் அதனை அகற்ற 180 டிராக்டர்களுடன் ஊழியர்கள் தயாராக உள்ளதாக கூறினார். சகாரா குழும நிறுவனர் சுப்ரதா ராய் மாரடைப்பால் காலமானார். அவருக்கு வயது 75. பழங்குடியினர்களுக்கான மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் கட்ட வேண்டும் என எனக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். அவர்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் என உறுதியளிப்பதாக புதுச்சேரி கவர்னர் தமிழிசை கூறினார். 75 காலமாக பழங்குடியினரின் தேவைகள் முழுமையடையாமல் உள்ளது. அவர்களை பொருளாதாரத்தில் மேம்படுத்துவதற்காக முத்ரா திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். புளியந்தோப்பு பகுதியில் மீன்வெட்டும் தொழிலாளியை கல்லால் அடித்து காயப்படுத்திய வழக்கில் கணவன் மனைவி உட்பட 3 பேர் கைதாகினர். திருவள்ளூர் அடுத்த செவ்வாப்பேட்டையில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற கல்லூரி மாணவி ரயில் மோதி பலியானார். திருவள்ளூர் திருவாலங்காடு அருகே கத்தியை காட்டி செல்போனை பறித்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி உலக நாடுகளுடன் ஒப்பிடுகையில் திருப்திகரமாகவும் பெருமிதம் கொள்ளும் வகையிலும் உள்ளது. 2024 நிதியாண்டில் நாட்டின் GDP 7.8% வளர்ச்சியடையும் எனவும் மத்திய அரசின் தலைமை பொருளாதார ஆலோசகர் அனந்த நாகேஸ்வரன் தெரிவித்தார். பாகிஸ்தானில் இன்று காலை 5:35 அளவில் 5.2 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தானில் இருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் பூமிக்கு அடியில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது. குடிமைப் பொருள் வழங்கல் பிரிவினர் வெளிமாநில மக்களின் விண்ணப்பங்களை ஏற்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. பணி நிமித்தமாக நிரந்தரமாக குடியேறியவர்கள் மற்றும் தற்காலிகமாக குடிபெயர்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். குடும்பம் சொந்த மாநிலத்தில் இருந்து தொழிலாளர் மட்டும் தமிழகத்தில் இருந்தாலும் விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை கொடுங்கையூர் RR நகரில் 20 மேற்பட்ட வாகனங்களின் கண்ணாடிகளை உடைத்து ரவுடிகள் கும்பல் அட்டகாசத்தில் ஈடுபட்டது. இதில் சிறுவன் உட்பட 4 பேர் சம்பவத்தில் ஈடுபட்டது தெரிந்தது.
முன்விரோதம் காரணமா அல்லது கஞ்சா போதை காரணமா என்ற கோணத்தில் போலீசார் விசாரிக்கின்றனர். சென்னை பெரியமேடு பகுதியில் ஆட்டோ சவாரி ஏற்றுவதில் முன்விரோதம் காரணமாக ஆட்டோ டிரைவரை சரமாரியாக கத்தியால் வெட்டிய இரண்டு பேர் கைதாகினர். முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மீதான சொத்து குவிப்பு வழக்கு ஆறாவது முறையாக இன்று புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. விஜயபாஸ்கரும் அவரது மனைவி ரம்யாவும் நேரில் ஆஜராகவில்லை. அவர்களது வக்கீல்கள் ஆஜரான நிலையில் இந்த வழக்கை அடுத்த டிசம்பர் 2 தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதி பூரண ஜெய ஆனந்த் உத்தரவிட்டார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர் முருகனுக்கு 2 சிறை தண்டனையை இலங்கை நீதிமன்றம் வழங்கியுள்ளது. சேலத்தில் திமுக இளைஞரணி 2 மாநாடு நடக்கிறது. இதனை முன்னிட்டு கன்னியாகுமரியிலிருந்து இளைஞரணி சார்பில் திமுக ரன்வே என்ற புல்லட் இருசக்கர வாகன பிரச்சாரத்தை விளையாட்டு அமைச்சர் உதயநிதி துவக்கி வைத்தார். 234 தொகுதிகளுக்கும் இருசக்கர வாகன பிரச்சாரம் செல்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அடுத்துள்ள அன்னியாளம் கிராமத்தைச் சேர்ந்த சுனில், அதே கிராமத்தைச் சேர்ந்த திலீப் ஆகியோர் மதகுண்ட பள்ளியிலிருந்து புல்லட்டில் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அதிவேகமாக சென்ற புல்லட் சாலையோர மரத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. இருவரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயங்களுடன் சம்பவத்திலேயே பலியாயினர். ரோம்பேட்டை இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள சங்கரையா உடலுக்கு முக்கிய பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தினர். சிபிஎம் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரங்கராஜன், காங்கிரஸ் கட்சி முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசு, மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ உள்ளிட்ட பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த தனுஷ் என்பவரை 2 பேர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்தனர். இதுகுறித்த புகாரின் பேரில் விசாரித்த கூடுவாஞ்சேரி போலீசார் அதே பகுதியைச் சேர்ந்த தனசேகர் மற்றும் அவரது மைத்துனர் வினோதை கைது செய்து விசாரணை நடத்துகின்றனர். திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோயிலில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தாயார் மகாலட்சுமி அலங்காரத்தில் எழுந்தருளி அருள் பாலித்தார். ஜம்மு காஷ்மீர் தோடா மாவட்டத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்தது. விபத்தில் 35 மேற்பட்டோர் இறந்தனர், 19 பேர் காயமடைந்துள்ளனர். இதில் 6 பேர் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் தோடாவில் நடந்த பஸ் விபத்து வேதனை அளிப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். மேலும் பஸ் விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு தலா 2 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் முதல் அரையிறுதிப் போட்டியில் இந்தியா நியூசிலாந்து அணிகள் மோதின. இப்போட்டியில் ஒரு மோசமான சம்பவம் நடத்தப்படும் என மர்ம நபர் மும்பை போலீசாருக்கு மிரட்டல் விடுத்துள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா நடக்கிறது. 3 நாளான இன்று சுவாமி ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் தங்க சப்பரத்தில் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். 2013 மலையாளத்தில் பிரியதர்ஷன் இயக்கத்தில் மோகன்லால் நடித்த கீதாஞ்சலி படத்தின் மூலம் கதாநாயகியாக அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் தமிழ், தெலுங்கு, மலையாளம் ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகையாக இருக்கிறார். சினிமாவில் கதாநாயகியாக அறிமுகமாகி 10 நிறைவு செய்ததை அடுத்து நன்றி தெரிவித்து தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஆங்கிலம் கலந்து பேசி வீடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார். தெலுங்கில் காமெடி நடிகராக இருந்த சுனில் ராஜமௌலி இயக்கிய மரியாதை ராமண்ணா படத்தின் மூலம் கதாநாயகனானார். சில படங்களில் வில்லனாகவும் நடித்தார். தற்போது மம்முட்டி நடிக்கும் டபோ படத்தின் மூலம் மலையாளத்தில் அறிமுகமாகிறார். வைசாக் இயக்கும் இப்படத்தில் வில்லனாக நடிக்கிறார் சுனில். கார்த்திக் சுப்பராஜ் இயக்கி ராகவ லாரன்ஸ், எஸ் ஜே சூர்யா நடித்துள்ள ஜிகர்தண்டா XXX படம் வரவேற்பை பெற்றுள்ளது. இப்படத்தை பார்த்த நடிகர் ரஜினி, இந்த படம் ஒரு குறிஞ்சி மலர், எஸ் ஜே சூர்யா இந்நாளின் திரையுலக நடிகவேள், வில்லத்தனம், நகைச்சுவை, குணச்சித்திரம் என 3 கலந்து அசத்தியிருக்கிறார் என பாராட்டினார். இதற்கு எஸ் ஜே சூர்யா மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தார். பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து வங்கதேசம் தனி நாடாக உருவானதை மையமாக வைத்து பிப்பா என்ற ஹிந்தி படம் OTTயில் வெளியானது. இதற்கு பின்னணி இசையமைத்த ஏஆர் ரஹ்மான் வங்கதேச கவிஞர் கசி நஸ்ருல் இஸ்லாம் எழுதிய பாடல்களை படத்தில் பயன்படுத்தியுள்ளார். இக்கவிஞரின் பேரன், எனது தாத்தாவின் பாடல்களின் டியூனை மாற்றக்கூடாது என்ற நிபந்தனையுடன் உரிமை வழங்கினோம், ஆனால் ரஹ்மான் பாடலை சீர்குலைத்து விட்டார், அந்த பாடலை நீக்க வேண்டும் என்றார். இதையடுத்து படக்குழு நஸ்ருல் குடும்பத்தாரிடம் மன்னிப்பு கேட்டது. தெலுங்கில் அனில் ரவிபுடி இயக்கத்தில் பாலகிருஷ்ணா நடித்த பகவன் கேசரி படம் அக்டோபர் 19 வெளியாகி வரவேற்பை பெற்றது. இப்படத்தை ஹிந்தியில் டப்பிங் செய்து வெளியிட படக்குழு முடிவு செய்தது. அதன்படி ஹிந்தியில் முதன்முறையாக பாலகிருஷ்ணா டப்பிங் பேசவுள்ளார். தமிழில் அமரகாவியம் படம் மூலம் அறிமுகமானவர் மலையாள நடிகை மியா ஜார்ஜ்.
இவர் தீபாவளி பண்டிகையை நடிகை பாவனாவுடன் இணைந்து கொண்டாடியுள்ளார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து வந்த சந்திப்பு தீபாவளி என்று அமைந்தது. பாவனா நம்முடன் இருக்கும் ஒரு நொடி கூட டல்லாக இருக்காது என மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார் மியா ஜார்ஜ். பியார் பிரேமா காதல் தாராள பிரபு உள்ளிட்ட பல படங்களில் நடித்த ஹரிஷ் கல்யாண் தற்போது பார்க்கிங் படத்தில் நடித்துள்ளார். இப்படம் டிசம்பர் 1 வெளியாகிறது. புதுமுக இயக்குநர் ராம்குமார் இயக்கியுள்ளார். படம் பற்றி ஹரிஷ் கூறுகையில், நிறைய காதல் படங்களில் நடித்துவிட்டேன். இந்த படத்தில் ஐடியில் வேலை செய்யும் 30 வயது இளைஞனாகவும் நல்ல குடும்ப தலைவனாகவும் வருகிறேன் என்றார். தீபாவளிக்கு அடுத்த 2 வாரங்களுக்கு பட வெளியீடு குறைவாகவே இருக்கும். அந்த வகையில் நாளை யாஷிகா ஆனந்த், அவிதேஜ் ரெட்டி நடித்துள்ள சைத்ரா மற்றும் அம்புநாடு 9 குப்பம் ஆகிய 2 சிறிய பட்ஜெட் படங்கள் மட்டுமே ரிலீஸ் ஆகிறது. அடுத்த வாரம் விக்ரம் நடித்த துருவ நட்சத்திரம் படம் வெளியாகிறது.